இன்னைக்கு வந்து மிளகு ரசம் வைக்க போறேன். இது மிளகு ரசம் ஆகும்போ வயிறு ஜீரணத்துக்கு, பின்ன வயிறு நெஞ்சரிச்சலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சிலர் வந்து தக்காளி சேர்ப்பாங்க, புளி சேர்ப்பாங்க, நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இது வந்து குருமிளகு எடுத்திருக்கேன், ஜீரகம், காஞ்ச மிளகாய், பின்ன கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு இஞ்சி பூண்டு, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, பின்ன தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்வாசி வெங்காயம், பின்ன காஞ்ச மிளகாய், பின்ன நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக வேண்டி பச்சை மிளகாவும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். காஞ்ச பச்சை மிளகாய் போடுறவங்க போடலாம், இல்லாட்டி காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். பின்ன கொஞ்சம் மல்லிச்சப்பு எடுத்திருக்கேன், ஸோ இதிலே போட்டு அரைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. நான் அதில் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இது மல்லிச்சப்பு போடுறேன், போட்டு ரெண்டு கொஞ்சம் பூண்டு, பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. நான் எடுத்த பூண்டு அப்படியே போட்டிருக்கேன், ஒரு பவுண்டு பல் அப்படியே எடுத்திருக்கேன், அப்படியே போட்டிருக்கேன். இப்படி நல்லா கரைச்சிக்கணும். நான் பாருங்க, இந்த உங்க இந்த காமிச்சதை வந்து இப்படி அரைச்சி எடுத்திருக்கேன், ரெண்டு சுத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். பெல் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. பின்ன வந்து நான் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு கால் பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது என்கிட்ட. இப்போ பெரிய வெங்காயம் இருக்கனால பெரிய வெங்காயம் கால் பீஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போ ஒரு மூணு வெங்காயம் போட்டிங்கன்னா போதும், முழுசாக போடணும். பின்ன கொஞ்சம் கருவேப்பிலை, பின்ன வரமிளகாய் ஒரு நாலு, நான் வந்து அஞ்சு இது எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துங்க, இது பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பொடி ஒரு இது, பின்ன மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, பின்ன கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதுக்கு வந்து என்னத்துக்குன்னா, நம்ம வயிறு பொறுமலுக்கு, ஜீரணத்துக்கு, நெஞ்சரிச்சலுக்கு, பின்ன அந்த சளி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வந்து நம்ம பெருங்காயம் அதெல்லாம் சேர்க்கறது, ஏன்னா சளியெல்லாம் நல்லா இதாகிரும். இந்த மிளகு ரசம் மெயினாக மிளகு ரசத்தில் புளி தக்காளியெலாம் சேர்ப்பாங்க, நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இது வந்து பாட்டி காலத்திலேருந்து மெயினாக செய்கிறது, இது தக்காளியை புளியெலாம் சேர்க்காம தான் மிளகு ரசம் செய்வாங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். இப்போ இருங்க, தாச்சு நல்லா காஞ்சிருச்சு எனக்கு. நான் வந்து என் ஸ்பூன் பார்த்துக்குங்க, இந்த ஸ்பூனில் இவ்வளோதான் நான் எடுக்கிறேன் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. மிளகு ரசம் நம்ம ரசத்துக்கு மெயினாக நம்ம வந்து எண்ணெய் அதிகம் வந்து சேர்க்கக்கூடாது. நான் பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து நான் வந்து கடுகெல்லாம் நான் சேர்க்கலை, நான் கடுகு சேர்க்காம தான் செய்கிறேன். கடுகு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், நான் வந்து கடுகு சேர்க்கலை. காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து மிளகாய் போட்டிருக்கேன், மிளகாய் போட்டு இந்த வெங்காயத்தை போடுறேன். சின்ன வச்சு செய்யுங்க, ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறிடுச்சு, மாறி நோட்டி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, கருகப்பில் போடுங்க. போட்டு லைட்டா கலர் மாறினா போதும். நான் இது வந்து எங்க செடியில பறிச்ச கருகப்பில், அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த காம்பு முதற்கொண்டு போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த காம்பு முதற்கொண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, தலைமுடிக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அதனால வேண்டி நான் காம்பு முதற்கொண்டு போட்டிருக்கேன். நான் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன் நான், ஏன்னா அடி பிடிச்சிரும் அது வேண்டி. இப்போ பாருங்கள், நான் அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கே தெரியுது அப்படியே பொழு பொழுன்னு கொட்டும், இப்படி தான் இருக்கணும்.
இந்த ஸ்மெல்லு போகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வணக்குனீங்கன்னா போதும். ஏன்னா எண்ணெய் அதிகம் சேர்க்காதனால நான் வந்து சிம்மில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். பாருங்க, நான் வந்து இது நல்லா இந்த ஸ்மெல்லு போகணும், இதனால் கொஞ்சம் நல்லா வணக்கணும். ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கனால இந்த ஸ்மெல்லு போகணும். அது வேண்டி இது லைட்டாக வணங்கின ஒட்டி உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மெல்லு வெளியதாகிறது. இந்த ஸ்மெல் வெளியே வரும்போது தெரியும். இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் பெருங்காயத்தூள் இது இதில் வந்து கால்வாசி போடுறேன் நான். இதான் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் போடணும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து பல்லுலாம் பட்டுருச்சுன்னா பல்லு வந்து அது அப்படியே பொடிஞ்சு வந்துடும். அதனால் நான் லைட்டாக வணக்கிக்கிறேன். இந்த அரைச்ச தோட்டத்தை போட்டு நான் வணக்கிட்டுருக்கேன். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போது தண்ணி நான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கனால நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் பொடி வந்து வயிறு புண்ணு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து இதனால் கொதிக்கணும். ஒரு ரெண்டு கொதினாலும் வரணும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கனால. இப்போ ஏன்னா தேவையான உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் அது நல்லா கொதிச்சிரும். கொதிச்சு ஊட்டி தேவையான உப்பு போட்டேன். உப்பு போட்டு நான் மூடி வைக்கிறேன் பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொதி வரணும், பெருங்காயத்தூள் போட்டுக்கனால நல்லா கொதி வரணும். மூடி வச்சிட்டேன். 10 நிமிஷம் இது வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம்லாம் ஆகும் இது கொதி வர்றதுக்கு. நான் பெருங்காய பொடி போட்டுக்கனால ஒரு 2-3 கொதி வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. கொதி வரட்டும், காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்துக்குங்க. நான் லைட்டாக கிண்டி விட்டுருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பின்ன நான் பாருங்கள் தண்ணி வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். பச்சை தண்ணி இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் தண்ணியை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் இந்த மிளகு ரசம். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பாட்டி காலத்துலேருந்தே இது வந்து இந்த ரசம் வந்து இப்படி தான் ரசம் மிளகு ரசம் உண்டாக்குவாங்க. இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் மிளகு ரசம் வைக்கணும் அப்படின்ட்டு நான் இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களோட வயிறு சாப்பிடாமல் இருப்பாங்க சில குழந்தைங்க, சரியா? அப்போ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பசி வரும். அப்படி ரொம்ப ரொம்ப இந்த ரசம் வந்து மிளகு ரசம் வந்து நல்லது. பார்த்துக்குங்க, முடிஞ்சு உங்களுக்கே தெரியும். பார்த்துக்குங்க, இப்படிதான் மிளகு ரசம் வைக்கணும். நான் பார்த்துங்க என்னோட பவுலில் நான் மாத்துறேன். இதில் வந்து நீங்கள் புளி இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்கவே கூடாது. ஏன் நம்ம வந்து மிளகு ரசம் வாங்கும்போ அது வந்து நம்ம துண்டாக செய்கிறது.
இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி வந்து அதிகம் கூட்டும், பசி வந்து நல்லா வரும், ரொம்ப நல்லது. இவ்வளோதான் மிளகு ரசத்தோட வேலை, பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மல்லிச்சப்பு போடுறேன், அவ்வளோதான் இந்த மிளகு ரசத்தோட வேலை. ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப அதிகம் ஒன்றும் நமக்கு வந்து வேலை கிடையாது இதில். நம்ம வந்து ஈஸியாக செய்கிறது, ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது இதில். Thank you.